Welcome to our channel. In the video, we will talk about the nerves in the upper limb. Upper limb ka supply pandra nerves alla, enge endu varudhu? Brachial plexus la endu varudhu. Brachial plexus enge endu varudhu? Spinal cord la endu varudhu. Endha spinal cord la endu varudhu? C5 to T1 spinal cord la endu varudhu. Oru spinal cord la irundhu nerve onnu velila varanona adhula enna ellam parts irukken first therinjikalam. இது ஒரு ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டோட ஆன்டீரியர் சைடில் இருக்கிற ரீஜியன் ஆன்டீரியர் ஹார்ன், போஸ்டீரியர் சைடில் இருக்கிற ரீஜியன் போஸ்டீரியர் ஹார்ன். ரைட் சைடில் ஒரு ஆன்டீரியர் ஹார்ன் இருக்கும், லெஃப்ட் சைடில் ஒரு ஆன்டீரியர் ஹார்ன் இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு போஸ்டீரியர் ஹார்ன் இருக்கும், லெஃப்ட் சைடில் ஒரு போஸ்டீரியர் ஹார்ன் இருக்கும். ஸ்பைனல் கார்டோட ஆன்டீரியர் ஹார்ன்லேருந்து வெளியில் வர்றது ஆன்டீரியர் ரூட், ஸ்பைனல் கார்டோட போஸ்டீரியர் ஹார்ன்லேருந்து வெளியில் வர்றது போஸ்டீரியர் ரூட். ஸ்பைனல் கோட்லேருந்து ஆன்டீரியர் ஹார்ன்லேருந்து வந்த ஆன்டீரியர் ரூட்டும் போஸ்டீரியர் ஹார்ன்லேருந்து வந்த போஸ்டீரியர் ரூட்டும் ஒன்றா சேர்ந்து ஸ்பைனல் நர்வை ஃபார்ம் பண்ணும். இந்த ஸ்பைனல் நர்வ் திருப்பி ரெண்டாக டிவைட் ஆகுது. ஆன்டீரியர் சைடில் டிவைட் ஆகிறத ஆன்டீரியர் ரமை, போஸ்டீரியர் சைடில் டிவைட் ஆகிறத போஸ்டீரியர் ரமை. ஸோ ஸ்பைனல் கோடோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ரெண்டு ஸ்பைனல் நர்வ் வரும். ரைட் சைடில் இருக்கிற ஆன்டீரியர் ஹார்ன்லேருந்து வந்த ஆன்டீரியர் ரூட்டும் போஸ்டீரியர் ரூட்டும் சேர்ந்து ரைட் சைட் ஸ்பைனல் நர்வ் வரும். லெஃப்ட் சைடு ஆன்டீரியர் ரூட்டும் போஸ்டீரியர் ரூட்டும் சேர்ந்து லெஃப்ட் சைட் ஸ்பைனல் நர்வ் வரும். ஸ்பைனல் நர்வ் திருப்பி ரெண்டாக டிவைட் ஆகுது, ஆன்டீரியர் ரேமை போஸ்டீரியர் ரேமை. பிரேக்கியல் பிளெக்ஸஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பைனல் நர்வோட ஆன்டீரியர் ரேமை தான் பிரேக்கியல் பிளெக்ஸஸை பிரேக்கியல் பிளெக்ஸஸை ஃபார்ம் பண்ணுது. பிரேக்கியல் பிளெக்ஸஸ் அப்படிங்கிறது ஸ்பைனல் நர்வோட ஆன்டீரியர் ரேமை. இந்த போஸ்டீரியர் ரேமை பாடியோட போஸ்டீரியர் சைடுக்கு போயிடும், இது பிரேக்கியல் பிளெக்ஸஸில் இன்வால்வே ஆகாது. ஸோ C5 டு T1 ஸ்பைனல் கார்டிலிருந்து வர ஸ்பைனல் நர்வோட ஆன்டீரியர் ரேமை தான் பிரேக்கியல் பிளெக்ஸஸே ஃபார்ம் பண்ணுது. இந்த பிரேக்கியல் பிளெக்ஸஸ்க்கு அஞ்சு பார்ட் இருக்குது. ஒன்று ரூட், இன்னொன்று ட்ரங்க், ட்ரங்கோட கண்டினியூவேஷன் டிவிஷன், டிவிஷனோட கண்டினியூவேஷன் கார்டு, கார்டு தான் பிரான்ச்சஸாக டிவைட் ஆகுது. C5 டு T1 இருக்கிற ஸ்பைனல் கார்டோட ஸ்பைனல் நர்வோட ஆன்டீரியர் ரேமை தான் பிரேக்கியல் பிளெக்ஸஸோட ரூட். C5லேருந்து வந்த ஸ்பைனல் நர்வோட ஆன்டீரியர் ரேமை C5 ரூட்டுன்னு சொல்வோம். C6 ஸ்பைனல் நர்வ்லேருந்து வர ஆன்டீரியர் ரேமையை C6 ரூட்டுன்னு சொல்வோம். அதே மாதிரி C7 ரூட், C8 ரூட் அண்ட் T1 ரூட். இந்த ரூட்டெல்லாம் பார்த்தா C5 C6 சேர்ந்து அப்பர் ட்ரங்க்கை ஃபார்ம் பண்ணுது. மொத்தம் மூணு ட்ரங்க் இருக்குது. இந்த ரூட் தான் ட்ரங்காக கண்டினியூ ஆகுது. C5 ரூட்டும் C6 ரூட்டும் சேர்ந்து அப்பர் ட்ரங்க்கை ஃபார்ம் பண்ணுது. C7 ரூட் தனியாக மிடில் ட்ரங்க்கை ஃபார்ம் பண்ணுது. C8 ரூட் அண்ட் T1 ரூட் ரெண்டும் சேர்ந்து லோவர் ட்ரங்க்கை ஃபார்ம் பண்ணுது. C8 ரூட் அண்ட் T1 ரூட் சேர்ந்து லோவர் ட்ரங்க்கை ஃபார்ம் பண்ணுது. இப்போது இந்த ட்ரங்க் ஒன்று ரெண்டு டிவிஷனாக டிவைட் ஆகுது. அப்பர் ட்ரங்கில் ஆன்டீரியர் டிவிஷன், போஸ்டீரியர் டிவிஷன், மிடில் ட்ரங்கோட ஆன்டீரியர் டிவிஷன், போஸ்டீரியர் டிவிஷன், லோவர் ட்ரங்கோட போஸ்டீரியர் டிவிஷன், ஆன்டீரியர் டிவிஷன். ஒரு ஒரு ட்ரங்க்கும் ஆன்டீரியர் டிவிஷன், போஸ்டீரியர் டிவிஷன்னு ரெண்டாக டிவைட் ஆகுது. ஸோ இந்த டிவிஷனில் பார்த்தா ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு ஆரோ மாதிரி தெரியுது. நான் ப்ரௌன் கலரில் கலர் பண்ணியிருக்கேன், ஆரோ மாதிரி இருக்குல்ல. இந்த ஆரோவில் இன்வால்வ் ஆகுறது எல்லாமே போஸ்டீரியர் டிவிஷன். அதை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே ஆன்டீரியர் டிவிஷன். மூணு ட்ரங்க்லேருந்து ஆறு டிவிஷன் வருது. ஒரு ஒரு ட்ரங்க்லேருந்தும் ரெண்டு ரெண்டு டிவிஷன் வருது. இந்த டிவிஷன் எல்லாம் சேர்ந்து கார்டை ஃபார்ம் பண்ணுது. மூணு கார்டு இருக்குது மொத்தம், லேட்ரல் கார்ட், போஸ்டீரியர் கார்ட், மீடியல் கார்ட். இந்த லேட்ரல் கார்டை பார்த்தா அப்பர் ட்ரங்கோட ஆன்டீரியர் டிவிஷனும் மிடில் ட்ரங்கோட ஆன்டீரியர் டிவிஷனும் சேர்ந்து லேட்ரல் கார்டை ஃபார்ம் பண்ணுது. மூணு ட்ரங்கோட போஸ்டீரியர் டிவிஷனும் சேர்ந்து போஸ்டீரியர் கார்டை ஃபார்ம் பண்ணுது. லோவர் ட்ரங்கோட ஆன்டீரியர் டிவிஷன் மட்டும் தனியாக மீடியல் கார்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ மொத்தம் மூணு கார்டு இருக்குது, லேட்ரல், போஸ்டீரியர், மீடியல். இந்த மூணு கார்டோட கண்டினியூவேஷன் தான் இந்த நர்வ்ஸ். இந்த மூணு கார்டு தான் அஞ்சு நர்வ்ஸாக டிவைட் ஆகுது. இந்த அஞ்சு நர்வ்ஸ் தான் அப்பர் லிம்போட இம்பார்ட்டண்ட் நர்வ்ஸ். அப்பர் லிம்ப்க்கு சப்ளை பண்ணுற முக்கியமான நர்வ்ஸ் இந்த அஞ்சு நர்வ்ஸ். பிரேக்கியல் பிளெக்ஸஸோட இந்த மூணு கார்டில் இருந்து தான் இந்த அஞ்சு நர்வ்ஸும் டிவைட் ஆகுது.
என்னென்ன நர்வ்ஸ்னு பார்த்தா மஸ்குலோக்யூட்டேனியஸ் நர்வ் எங்கேருந்து அரேஸ் ஆகுது, பிரேக்கியல் பிளெக்ஸஸோட லேட்ரல் கார்டு மஸ்குலோக்யூட்டேனியஸ் நர்வாக போகுது. இன்னொரு டிவிஷன் மீடியன் நர்வ் கூட கனெக்ட் ஆகுது. பிரேக்கியல் பிளெக்ஸஸோட பொஸ்டீரியர் கார்டிலிருந்து ரெண்டு டிவிஷன் போகுது, ஒன்று ஆக்சிலரி நர்வ் இன்னொன்று ரேடியல் நர்வ். பிரேக்கியல் பிளெக்ஸஸோட மீடியல் கார்டிலிருந்து ரெண்டு டிவிஷன் போகுது, ஒன்று மீடியன் நர்வ் இன்னொன்று அல்னார் நர்வ். இந்த மீடியன் நர்வை பார்த்தா இதுக்கு ரெண்டு பேர் கூட கனெக்ஷன் இருக்குது. இந்த மீடியன் நர்வுக்கு லேட்ரல் கார்டு கூடயும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, மீடியல் கார்டு கூடயும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. மீடியன் நர்வுக்கு லேட்ரல் கார்டு கூட இருக்கிற கனெக்ஷனுக்கு பேர் லேட்ரல் ரூட் ஆஃப் மீடியன் நர்வ். மீடியன் நர்வுக்கு மீடியல் கார்டு கூட இருக்கிற கனெக்ஷனுக்கு பேர் மீடியல் ரூட் ஆஃப் மீடியன் நர்வ். மீடியல் ரூட் ஆஃப் மீடியன் நர்வும் லேட்ரல் ரூட் ஆஃப் மீடியன் நர்வும் சேர்ந்து தான் இந்த மீடியன் நர்வ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது பிரேக்கியல் பிளெக்ஸஸோட அஞ்சு மெயின் பிரான்ச்சஸ், அப்பர் லிம்ப்க்கு சப்ளை பண்ணுற அந்த அஞ்சு பிரான்ச்சஸ். ஸோ இந்த பிரேக்கியல் பிளெக்ஸஸ் நம்ம பாடியில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு டயக்ராம். இது சர்விக்கல் ரீஜியன் ஸ்பைனல் கார்டு, இது தொராசிக் ரீஜியன் ஸ்பைனல் கார்டு. ஸோ C5 to T1 ஸ்பைனல் கார்டு இந்த இடத்துல தான் இருக்குது, கழுத்துக்கு பின்னாடி. ஸோ இங்கேருந்து தான் நம்மளோட பிரேக்கியல் பிளெக்ஸஸ் அரைஸ் ஆகுது. அரைஸ் ஆகிற பிரேக்கியல் பிளெக்ஸஸ் கிளாவிக்கலுக்கு அடியில் பாஸ் ஆகுது. கிளாவிக்கலுக்கு அடியில் பாஸ் ஆகி கடைசியில் ஆக்சிலரி ரீஜனில் வரும்போது தான் அஞ்சு பிரான்ச்சஸாக டிவைட் ஆகி அப்படியே அந்த அஞ்சு பிரான்ச்சும் அப்பர் லிம்ப்க்கு சப்ளை பண்ணுது. ஸோ இந்த அஞ்சு பிரான்ச்சும் எப்படி அப்பர் லிம்ப்க்கு சப்ளை பண்ணுது, ஒரு ஒரு பிரான்ச்சும் எங்கெல்லாம் வளையுது திரும்புது, எந்தெந்த பார்ட்டுக்கெல்லாம் சப்ளை பண்ணுது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஒரே வீடியோவாக போட்டால் டைம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம யாரும் ஓப்பனே பண்ண மாட்டோம். ஸோ நான் இந்த அஞ்சு பிரான்ச்சஸோட கண்டினியூஷன், எப்படி இந்த அஞ்சு பிரான்ச்சும் கீழே பாஸ் ஆகுது, எங்கெல்லாம் பாஸ் ஆகுதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.